சன்சார் கிச்சன்ல இன்னைக்கு நெத்திலி செய்யறது அப்படின்னு பாக்க போறோம். நெத்திலி வந்து நான் இன்னைக்கு வறுக்க போறதில்ல, குழம்பு வைக்க போறதில்ல, குருமா வைக்க போறேன். இது வந்து குருமா வந்து இப்ப பழசா எங்க பாட்டி எல்லாம் வந்து வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா அப்ப சாப்பிட்டது, நானு இனிப்பா இருக்கும். அவங்க வந்து குருமானோட சொல்ல மாட்டாங்க, இது வந்து தித்திப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இனிப்பா அந்த இது மாதிரி இருக்கும். நண்டு செய்யறோம் இல்லைங்களா, நண்டு செய்யும் போது சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதுல இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா. குருமான்றதுனால கொஞ்சமா ஊத்தினா போதும், ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊத்துவோம், அதுவே நல்லா கெட்டியா நல்லா வரும், அதனால கொஞ்சமா ஊத்திக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு இப்ப நல்லா பொரியுது. இப்போ வந்து கல்பாசி, லவங்கம் பட்டை ஒன்று, இலை வந்து ரெண்டு, இது போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் ரெண்டு வெங்காயம், வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன், நல்லா வந்து செவுந்து வரட்டும். இது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, வந்து நசுக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து போடுறேன் நான், உங்ககிட்ட தனி மிளகாய்த்தூள் இருந்தா கூட அது கூட போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ரெண்டும் போடணும், ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த மாதிரி இருந்தா. இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிருவோம். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம தேங்காய் வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் சோம்பு, பொட்டுக்கடலை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க அரைச்சிட்டேன், அரைச்சதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் அதில். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு குருமா வந்து திக்கா வேணும் அப்படின்னா இதே போல இந்த அளவே போதும், கரெக்டா இருக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திக்கலாம், இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தலாம், அதுக்கு மேல ஊத்தாதீங்க. இப்ப வந்து கொதிக்கட்டும். இது பாருங்க நல்லா வந்து தல தலன்னு கொதிக்குது, வந்து கரெக்டா இருக்கும். இப்ப வந்து நம்ம மீன் போட்டுடலாம். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ஏன்னா குட்டி மீன் இல்லைங்களா, சீக்கிரமா வெந்துடும்.
இந்த குருமா வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் சப்பாத்திக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வந்து 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம் பாருங்க, நல்லா வந்து தல தலன்னு கொதிக்குது. இந்த நேரத்துல வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு மேல கொத்தமல்லி போட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, இது வந்து மண் சட்டி வேற, அதனால கொஞ்ச நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி தனித்தனியா ரொம்பவும் வந்து அது கிண்ட கூடாது மீன் போட்டுட்ட பிறகு. குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நெத்திலி குருமா வந்து சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கு. இது பாருங்க நல்லா மணக்க மணக்க இருக்குது. இப்படியே சுட சுட போட்டு சாப்பாட்டுல சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நீங்களும் இதே போல செய்து பாருங்க. இதோட சுவை வந்து நமக்கு நண்டு மாதிரியே இருக்கும். மீன் சாப்பிடும் போது நண்டு எப்படி நம்ம செதையெல்லாம் எடுத்து சாப்பிட்றோமோ அதே போலவே இருக்கும். நீங்களும் வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.